ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த பிளவுஸினுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸை வந்து எதிர்பார்க்காதீங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு அதில் உங்களுக்கு மைல்டாக தான் தெரியும். இந்த மாதிரியான ஒரு பிளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்னா, பிரின்சஸ் கட்டு, ஃப்ரண்ட் ஓப்பன், க்ளோஸ் நெக்கு, அதாவது ரவுண்ட் நெக்கு. ரவுண்ட் அப்படிங்கும்போது பேக் ரவுண்டு கிடையாது, நெக் ரவுண்டு. இது எப்படி நம்ம இது பண்ணுறது? உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பீஸ் வந்து அட்டாச்சு தான் கொடுத்துருக்கேன், ஃபோல்டு பண்ணல. அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சிங்க அப்படின்னா கூட அந்த இடம் வந்து அது ஹெவியாக இருக்காது, சும்மா மைல்டாக தான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பனில் கூட இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் தூக்கிட்டு இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு அது அந்த இடம். அதனாலேயே நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட் பேக் ஹூக் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரண்ட் ஹூக் வச்சு கூட போடலாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு நிறைய பேர் இதில் வந்து கமெண்ட்ஸில் கேட்டது தான், இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸு ஃப்ரண்ட் இது வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதனுடைய கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நார்மலாக வந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இதுக்கு நம்ம எப்படின்னா 1/2 ஷோல்டர் தான். அதே மாதிரி நெக்குக்கு வந்து ஒரு சுற்றளவு எடுத்துக்குவோம், அதாவது ஒரு நெக்கினுடைய ரவுண்டு வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்னு. இப்போ இதில் அளவு நம்ம பார்க்கும்போது ஒரு 14 இன்ச் நமக்கு வருது. இப்போ 14 இன்ச் அப்படிங்கும்போது அதை நம்ம பேக்குக்கு தனியாகவும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் நம்ம பிரிச்சுக்குவோம். இது வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு தான், ஏன்னா காலர்லாம் வைக்கும்போது மெயினாக சைஸு என்ன சைஸ் காலர்னு பார்க்குறதுக்காக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும். எப்பவும் போல் பேக் லென்த்து உங்களுக்கு எப்போ எவ்வளோ என்ன உயரம் வேணுமோ நான் இதில் சொல்லியிருக்கேன். நார்மலாக வைக்கிற ப்ளவுஸு அதாவது ஒரு 12.5-13 இன்ச் நீங்கள் லென்த்து வச்சிங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதில் இறக்கம் வச்சுக்கலாம், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கப் ஷேப் வந்து சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது. அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாடிக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் கப் ஷேப் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே தூக்கின மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி கப் ஷேப் இருக்காது, ஒரு சிலருக்கு பாடியை விட பெரிய கப் ஷேப்பாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய லேடிஸினுடைய பாடியிலையும் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடும்போது மட்டும் பேடட் ப்ரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலாகவும் இருக்கும். மற்றபடி இந்த ஷோல்டர் இறங்குது, பட்டி சரியாக வரல, உயரம் சரியாக வரல அப்படிங்கிற எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதனா யூஸ்வலாக 1/2 ஷோல்டர், அதே அளவு ஆம் ஹோலு, இடுப்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து மீன் பண்ணலை. ஏன்னா மெயினாக என்ன அளவு அப்படிங்கிறதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும், அதனுடைய ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1/2 ஷோல்டர் போட்டுட்டேன், அதே மாதிரி அதே 1/2 நான் ஆம் ஹோலினுடைய உயரம் போட்டுட்டேன். செஸ்ட் ரவுண்டும் வெய்ஸ்ட் ரவுண்டையும் நான் கனெக்ட் பண்ணி லைன் போடுறேன். இதில் வந்து இடுப்புக்கு வந்து எப்பவும் போல் டாட் அலவன்ஸும் 1 இன்ச் நான் விட்டுருக்கேன். இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் நமக்கு பேக் போர்ஷன். இதில் வந்து நம்ம எப்பவும் போல் ஒரு 3/4 இன்ச் அவங்க ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் நீங்கள் ஷோல்டர் வந்து ஸ்லோப்பாக, காலர் நெக் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 1 இன்ச் நம்ம டவுன் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு போட் நெக்குக்கு என்ன மெஷர் பண்ணுவோமோ அந்த அளவு இப்படி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஆனால் இதுவே ஒரு காலர் நெக் அப்படிங்கும்போது நம்ம காலர்னுடைய கழுத்தினுடைய சுற்றளவை வந்து நம்ம பார்த்து தான் வைக்கணும். அதனால் இதனுடைய அகலத்தை நம்ம குறைச்சிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 3 இன்ச் மட்டும் நான் நெக்கினுடைய ரவுண்டு வைக்கிறேன். அப்போ அது எப்படி உங்களுக்கு ஒரு அளவு தெரியணும் அப்படின்னா, பேக் சைடு நம்ம நெக்கை சுற்றி டேப்பு வச்சோம்னா எந்த இடத்துல நெக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் 1/2 கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் வருதுன்னா நீங்கள் ஒரு 3 இன்ச். இப்போ அந்த மார்க்கிங்க்கு நீங்கள் ஸ்லாண்டிங்கை ஒரு லைன் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் நம்ம ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஏன்னா 1/2 இன்ச் அதில் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ இருந்தால் போதும், அதில் வந்து லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி. ஏன்னா இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, பேக் சைடு காலர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி,
அந்த காலர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலருக்கு கீழே லைட்டாக துணி வந்து ஒரு க்ரஷ் மாதிரி ஒரு லைன் மாதிரி வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் போட்டு அதை ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கீழே இறக்கி கட் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் ரவுண்டு நான் சொல்லியிருக்கேன், நம்ம நார்மலாக இருக்கிற ப்ளவுஸுக்கும் இதுக்கும் 1/2 இன்ச்சு உங்களுக்கு குறையும். அந்த மாதிரி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆம் ஹோல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸில் என்ன நான் சொல்லி கொடுக்குறேனோ அது எல்லாமே இந்த டைப்பான ப்ளவுசஸ் தைக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு போட் நெக் அப்படின்னா அதில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு க்ளோஸ் நெக்கு பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்தந்த கட்டிங்க்கும் அந்தந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றும் நீங்கள் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஆம் ஹோலுக்கு சுற்றளவு பார்த்துட்டு அதில் நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே ஃபோல்டிங்க்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு நாச் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மெட்டீரியலை பொறுத்து அதை ஃபோல்டு பண்ணுங்கள். ஏன்னா குத்துமா இல்லை சாஃப்டாக இருக்கா இல்லை அந்த இடத்துல திக்காக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் கொடுத்து கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அதிலே அடித்து கூட திருப்பிக்கலாம். இப்போ இது வந்து நான் ஏன் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டான ஃபிட்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் கிளாத் விடுறேன், சைட்லேயும் கொஞ்சம் கிளாத் விடுறேன். அப்போது உங்களுக்கு அந்த லைனும் சென்டர் வந்துடும், உங்களுக்கு கப் ஷேப்பும் கரெக்டாக அந்த இடம் வந்து உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். அதனால் அதுக்கு தேவையான அளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 1/9 இன்ச்சு 8.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுடைய கப் ஷேப்னுடைய மிட் பாயிண்ட் எங்கே வருதோ அந்த உயரம், இந்த 2 அளவு மட்டும் நமக்கு தேவை. இந்த 2 அளவு இல்லாட்டினா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் வீடியோஸை பார்த்து நீங்கள் அதனுடைய உங்களுடைய இதை வந்து நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் நெக் அளவுலேருந்து லைட்டாக தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி கிட்டத்தட்ட 1 இன்ச்சு வர்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். கப் ஷேப்பை பொறுத்து இந்த முன்னாடி இருக்க டிஸ்டன்ஸு கம்மியாக போதும்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம், கப் ஷேப் பெருசாக இருக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் கொஞ்சம் கிராஸ் லைன் வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எல்லாமே உங்களுக்கு சேம் மெத்தடு தான். ஆம் ஹோல் சேம் அளவு, அவுட்டரில் மட்டும் 1/2 இன்ச்சு தள்ளி தான் நான் போட்டு கட் பண்ணுறேன். இது எல்லா ப்ளவுஸுக்கும் நார்மலாக நான் போடுறேன், அதே சேம் மெஷர்மெண்ட் தான். கீழே வந்து எக்ஸஸாக 1/2 இன்ச்சு மட்டும்தான் விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படிங்கும்போது இங்கே யோசிக்காமல் நிறையா கிளாத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ஸ்லீவுக்கு வந்து பத்தாமல் போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மெட்டீரியல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஆம் ஹோலு, கீழே இடுப்பு ஃபோல்டிங்க்கு நெக்கினுடைய லைன், இது எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நாச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அதிகமாக தெரியும், பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஷோல்டர் மார்க் போட்டிருக்க இடத்துல நம்ம நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம கீழே வந்து ஃபோல்ட் பண்ண வேண்டிய இடம். இது நீங்கள் அந்த கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும், அதனால தான் கீழே எக்ஸஸாக நம்ம கிளாத் விடுறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சு கொஞ்சம் பெருசாக உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு நெக்கினுடைய அளவு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 3 பின்னாடி பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு கணக்கு, முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சு 3.25 இன்ச்சு இப்படி வைக்கும்போது டோட்டலாக உங்களுக்கு அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 இன்ச்சு அளவுக்கு வரும். முன்னாடி வந்து எப்போவுமே கொஞ்சம் அந்த இடத்துல டீப்பாக வெட்டுங்க, அப்படி இல்லாட்டினா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுருக்கம் வரும். இது நான் காலர் சுடிதார் தைக்கும்போது சொல்லியிருக்கேன், 1/4 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளியே கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போடும்போது அந்த இடத்துல வல்ஜியாக துணி வந்து தூக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்கினுடைய ஃப்ரண்ட் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கினுடைய ரவுண்டை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் வேணுங்கிறவங்க காலர் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணிட்டேன், ஏன்னா இது ஃப்ரண்ட் ஓப்பன். இப்போ இதில் வந்து நீங்கள் எக்ஸஸாக எந்த கிளாத்துமே விட தேவையில்லை, இப்போ இருக்கிறத அடித்து திருப்பிக்கோங்க. உள்ளே வந்து எக்ஸஸாக 1 பீஸ் மட்டும் ஹூக்கு ஐ வைக்கிறதுக்காக அட்டாச் பண்ணிக்கோங்க.
9.5 இன்ச்சுக்கு நான் பஸ்ட் பாயிண்ட் குறிக்கிறேன். அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4.5 வருது. கீழே டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 இன்ச் வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டாட்டு கப் ஷேப்பை பொறுத்து 1.5 அப்படிங்கிறது எப்பவும் போல் வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்துட்டு அந்த இதை ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கப் ஷேப்பு கரெக்டாக எந்த இடத்துல வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து அந்த சென்டரை வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவரால் ஏன்னா கப் ஷேப்புங்கிறது அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் இருக்க போகிறது கிடையாது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். போடும்போது நான் சொன்ன மாதிரி பேடட் பிரேசியர் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது கப் ஷேப் பொறுத்து கிடையாது, அவங்களுடைய அந்த ப்ளவுஸுக்கான ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் பேடு வச்சு தைச்சா உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் பேடட் பிரேசியர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸஸ் போடும்போது மட்டும் சுடிதாருக்காக இருக்கட்டும், ஏன்னா சுடிதார் போடும்போதும் நிறையா ஃபீல் பண்ணுறது வந்து அந்த கப் ஷேப்னுடைய அந்த நிப்பிள் தெரிகிற மாதிரி, ஒரு மாதிரி பிரேசரியோட அந்த லைன் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு எதுவும் இது ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் நான் எக்ஸஸாக கட் பண்ணுறேன், ஏன்னா தையல் போடும்போது அது ரொம்ப கப் ஷேப் வந்து சின்னதாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக, அதாவது சென்ட்ரலெல்லாம் தேவையில்லை, கீழே மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு அந்த கப்புக்கு தகுந்த அளவுக்கு லூஸ் கிடைக்கும், கீழே வந்து அந்த இடம் வந்து டைட் ஆகும். அப்படி டைட் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா லூஸாக தெரியும், அந்த இடம் ஃபிட்டிங் வராது. அதனால தான் அந்த மாதிரி கட் போடுறோம். அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, பிரின்சஸ் கட்டும் கட் பண்ணியாச்சு, க்ளோஸ் ரவுண்ட் நெக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ இதில் ஸ்லீவுக்கான கிளாத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸாக தான் கிடைக்கும், அதாவது குறுக்க தான் வரும். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு லென்த்தாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் பேட்டர்ன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் இதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதிரியான கரெக்டான இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஜாயின் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஏன்னா மேக்ஸிமம் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லீனான உடம்பாக இருந்தாலும் துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். அதனால் நான் இதை குறுக்கே போட்டுக்கிறேன், சைடில் வந்து நம்ம எப்பவும் போல் ஜாயின் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இருக்கிற அளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். அதனால் ஸ்லீவனுடைய லென்த்தை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுங்கிறது பத்தலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கையினுடைய சுற்றளவு பக்கத்தில் 1/2 இன்ச்சு. இது எப்பவும் போல் நீங்கள் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறீங்களோ அதே தான். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த 3.5 இன்ச்சு வச்சா நமக்கு அந்த இடம் துணி வந்து கொஞ்சம் இழுத்த சுருக்கம் நிறையா வர மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது ஷோல்டர் வந்து அகலமாக வச்சுருக்க ப்ளவுஸ் மாடலுக்கு மட்டும் நீங்கள் அதை 3 இன்ச்சாக கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான கட்டிங் எல்லாம் போட்டாச்சு. நெக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது எப்பவும் போல் கழுத்து பீஸ் கொடுத்துக்கோங்க. ஓப்பனுக்கு வந்து உள்ள ஒரு ஸ்ட்ரைட் பீஸு, முடிஞ்ச வரைக்கும் அந்த லைனிங் மட்டும் வைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அதில் மெயின் கிளாத்தும் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஏன்னா லைனிங் மட்டும் வச்சிங்க அப்படின்னா
கொஞ்சம் கேப் வந்தால் கூட அதில் லைனிங் தெரியும். சேம் கலராக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹூக்கு வந்து நெருக்கமாக வைங்க. இந்த மாதிரி பிளவுஸுக்கெல்லாம் வி கட்டுறதை விட, அதாவது வி ஸ்டிச் பண்ணுறதை விட நூலில் ஐ கட்டுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுற பீஸுமே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.